हलो फ्रेंड्स பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஹோண்டா நிறுவனம் ஒரு வழியா BS6 எக்ஸ்பிளேட் பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பைக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க, BS4 மாடலுக்கும் இந்த BS6 மாடலுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, இந்த பைக்கோட விலையை எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் 162.71 cc கொண்ட சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு வசதி இருக்கிற புதிய என்ஜின் கொடுத்துருக்காங்க. BS6 யூனிகார்ல பயன்படுத்தியிருக்கிற அதே இன்ஜினை ஒரு சில மாற்றங்களோட இந்த பைக்குக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணி இந்த BS6 எக்ஸ்பிளேட்ல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 13.8 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 14.7 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் மற்றும் டார்க்கை பொறுத்த வரைக்கும் BS4 மாடலை விட இந்த BS6 எக்ஸ்பிளேட் பாத்தீங்கன்னா 0.3 PS பவரை கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணது, ஆனா 0.8 Nm டார்க்கை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணது. BS4 எக்ஸ்பிளேட் பைக்ல ஃபியூல் டெலிவரி சிஸ்டமா கார்பரேட்டர் பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த BS6 எக்ஸ்பிளேட் பைக்ல ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹோண்டா நிறுவனம் இந்த BS6 எக்ஸ்பிளேட் பைக்ல புதுசா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் கில் ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா BS4 மாடல்ல கிடையாது. மத்தபடி இந்த பைக்ல அதே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ABS ஓட வருது. சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல அதே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், ரியர்ல அதே மோனோஷாக் அப்சர்வரோட தான் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைக் புதிய கிராபிக்ஸ்ல புதிய கலர் ஆப்ஷனோட வருது. சோ இப்போ இந்த பைக்ல மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் இருக்கு. முதல் கலர் PL ஸ்பாட்டன் ரெட், இரண்டாவது கலர் PL இக்னஸ் பிளாக், மூணாவது கலர் மேட் ஆக்சிஸ் கிரே, மற்றும் நானாவது கலர் மேட் மார்வல் ப்ளூ கலர். அதே மாதிரி இந்த பைக் மொத்தம் 2 வேரியன்ட்ல வருது. முதல் வேரியன்ட் ட்ரம் பிரேக் வேரியன்ட், இரண்டாவது வேரியன்ட் டிஸ்க் பிரேக் வேரியன்ட். இந்த BS6 எக்ஸ்பிளேடோட விலையை பொறுத்த வரைக்கும் BS4 மாடலை விட 17,551 ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த BS6 எக்ஸ்பிளேட் ட்ரம் பிரேக் வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 1,06,687 ரூபாய் கிட்ட வரும். அதே மாதிரி இந்த BS6 எக்ஸ்பிளேட் டிஸ்க் பிரேக் வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா 1,10,968 ரூபாயில இருந்து தொடங்குது. மத்தபடி ஹோண்டா நிறுவனம் வழக்கமா அவங்களோட எல்லா பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்களுக்கு கொடுக்கிற 3 வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்டி இந்த பைக்குக்கும் இருக்கு. வேணும்னா இன்னும் 3 வருஷம் வாரண்டியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த BS6 ஹோண்டா எக்ஸ்பிளேட் பைக்ல பண்ணியிருக்கிற மாற்றங்கள் மற்றும் புதிய வசதிகள். இந்த அப்டேட்ல எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுது, அது என்னன்னா ஹோண்டா நிறுவனம் இந்த BS6 எக்ஸ்பிளேட் பைக்கோட விலையை ரொம்ப அதிகரிச்சிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். சோ இந்த பைக்கோட விலையை இன்னும் கொஞ்சம் குறைவா அதிகரிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த பைக்கை வாங்கணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த விலை உயர்வு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கும். இந்த BS6 ஹோண்டா எக்ஸ்பிளேட் பைக்கோட அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.